அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சியத்தை அஞ்சனாகர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்த உபாஸ்மதி. ஓம் ஐங்கௌரி 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 பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி. இந்த செஷன்ல ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு கிரக இணைவுக்கும் ஒரு ஒரு பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அதில் சனி ராகு, சனி கேது, செவ்வாய் சனி இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கடுமையான தோஷங்களாக பார்க்கப்படக்கூடியது. கடுமையான தோஷங்கள் ஒரு பக்கம் எடுத்த ராகு வந்து ராகு கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடை, சனிங்கிறது தோஷம். நல்லா புரியுதா உங்களுக்கு? இதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எதுவும் எடுத்துக்கோங்க, எந்த பாவம் வேணா இருக்கட்டும், ஒன்று லக்னத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் கலபுருஷனுடைய ஒன்றாம் பாவத்திலேருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் பார்த்தினாலும் சரி, இல்லை லக்னத்திலேருந்து நீங்கள் பார்த்தனாலும் சரி, எதில் வேணாலும் வந்து பாருங்கள். ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா யோகத்தையும் செய்யும், அதே நேரத்தில் தடையும் செய்யும், ரெண்டு விஷயத்தையும் செய்யும். அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தது. ஒன்று, அந்த பாவகத்துக்கூடிய அந்த அதிபதியோட சேரக்கூடிய கிரகம் நட்பா பகையாங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரக சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தில் வந்து போட்டு ஒரு அழுத்த அழுத்து. அதில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி. இந்த செவ்வாய் சனி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வேலை செய்யும், நெகட்டிவாக வேலை செய்யும். எப்பயுமே ஏன் கேட்டிங்கன்னா, செவ்வாய் சனி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜெயிக்கிற ஆளுங்கள் பல பேர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கொடீஸ்வரர்கள் இருக்காங்க செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா பல விதமான முயற்சிகள், பல விதமான போராட்டங்கள், பல விதமான கஷ்டங்களை தாண்டி ஜெயிக்கக்கூடிய செவ்வாய் சனி உத்வேகத்தையும் கொடுப்பது அதுதான். அதே சமயத்தில் கொடுக்குற உத்வேகத்தை பின்னாடி வச்சு இழுத்து பிடிக்கிறதும் அதுதான். அப்போ மீண்டும் 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 போராடி 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 ஜெயிக்கக்கூடிய யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்து சனி ராகு, ரொம்ப மிக முக்கியமான ஒரு டேஞ்சரான காம்பினேஷன் சொல்லி சொல்கிறோம். ராகுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், ஒரு விஷயத்தை வந்து தூண்டி விடுறது, இல்லாததை வந்து உற்பத்தி பண்ணுறது, நம்ப வைக்கிறது. அப்போ என்ன ஆகும், சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுக்கு அப்படியே ஆப்போசிட் சனி. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, எதாவது ஒரு நம்பி ஒரு பணத்தை போடுறது, ஃப்ரீக்வன்ஸில் பணத்தை போடுறது, அடுத்தவங்களுடைய பணத்தை வாங்கி கையாளல் பண்ணுறது, இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை போய் மாற்றும்போது கண்டிப்பாக சிறைவாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சனிராக ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்தது சனி கேது. இப்போ இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சக்காரகம்னு இல்லை, சனிக்காரகம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்திலேருந்து தனியாக இருக்கக்கூடியது. அதாவது சூரிய குடும்பத்திலேருந்து சனி வந்து பல கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது. அப்போ சூரியனா என்ன, குடும்பம், சூரிய குடும்பம், அதே மாதிரி தான் நம்ம குடும்பம். சனிங்கிறது நம்மளுடைய குடும்பத்திலிருந்து கேது அப்படிங்கிறது மோட்சக்காரகன். அப்போ மோட்சக்காரகனும் சனியும் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் ஒரு பிரிவினை இயற்கையாக கொடுத்துரும். அப்போ விரக்தி, தோல்வி, பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு 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 அப்படி விரக்தி ஆகிறது, இப்படி பல விஷயங்கள் உண்டு. இன்றைக்கி நம்ம அதில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், செவ்வாய் சனிக்கு மிக முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலத்தை பற்றி சொல்கிறேன். இந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் மிதிச்சிங்கனாவே போதும், தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கனாவே போதும், சொல்லக்கூடிய பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சால் போதும். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் எந்த பாவத்தில் வேணாலும் சரி, செவ்வாய் சனி சம்பந்தம் காம்பினேஷன் இருக்கோ, அது பார்த்தாலும் சரி, சமசப்தமாக இருந்தாலும் சரி, இல்லை காம்பினேஷன் இணைவுகள் இருந்தாலும் சரி, எந்த பாவத்தில் இருந்தாலும் தயவு செய்து அதுக்கு போய் 100,000 ரூபா, 1,00,000 ரூபா, 2,00,000 ரூபா, 50,000, 70,000 கொடுத்தலாம் வந்து பரிகாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இதையெல்லாம் வந்து சித்த வருஷங்கள்லாம் அன்றைக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க, இன்றைக்கெல்லாம் புதுசாக யாரும் வந்து எடுத்து சொல்லலை, இதில் அன்றைக்கே கொடுத்தது தான். ஏன்னா வெளியில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கணும். அப்போ இந்த செவ்வாய் சனி பரிகாரத்துக்கு மிக முக்கியமான விஷயம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பேர் செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன் பூமிக்காரகன் பூமிக்காரகன், செவ்வாயினுடைய அமைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உக்ரம், ஒரு நெருப்பில் போய் பக்கத்தில் நின்னா எப்படி இருக்கும் நமக்கு, உஷ்ணம் வரும் இல்லையா, அதுதான் செவ்வாய்ங்கிறது உஷ்ணம். அதனால பாருங்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற அந்த மேஷம், இந்த விருச்சிகம், செவ்வாயோட வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க. அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மேஷம் ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா மேஷமனுடைய இடத்துல தான் சூரியன் உச்சம். அப்போது சூரியனும் செவ்வாயும் ஒரு இடத்துல இருக்கும்போது, சூரியன்னா நெருப்பு, நெருப்பை தொட்டால் பக்கத்தில் உஷ்ணம், அப்போ நெருப்பும் உஷ்ணம் சேரும்பொழுது எப்பயுமே மேஷராசிக்காரர்கள் பாருங்கள், எப்பயுமே வந்து கடகடகிற அந்த மண்டல எப்பயுமே அந்த உக்ரம் இருந்துகிட்டே இருக்கும், டென்ஷன் இருக்கும், நல்லா வேலை செய்வாங்க. இவர்களுக்கு மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தில் பிரச்சனை, ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை 100% இருக்கும், ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டை வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மே விருச்சகத்துக்கு அதிக சபையாக இருந்தாலும் அந்த இடத்துல சந்திரன் நீச்சமாகுது. அப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவர்கள் வந்து இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆதிக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமாக வகையாக விருச்சக ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து ஸ்பீடாக இருந்தாலும் இன்னொரு வகையில் அந்த ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பக்கமான ஆளாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் தன்னை தனிச்சிக்கிறதுக்கு, தன்னுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு இந்த
நகரி வஸ்துக்களை தேடி போவாங்க. சரி, இதெல்லாம் அடுத்த டாபிக் வருவோம். இப்போ இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த பாவத்தில் நின்னாலும் என்ன பண்ணணும், அந்த பாவத்தை வந்து கெடுக்கும். எப்படி கெடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கெடுக்கிறதுல நிறைய வகைகள் உண்டு. கெடுத்தலாம் ஒட்டுமொத்தமாக பாவத்தை கெடுக்காது. அது எந்த மாதிரியான கர்மாவை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத அந்த பாவகம் வந்து உறுதி செய்யும். பல உதாரணம் சொல்கிறேனே. இப்போ ஐந்தாம் பாவத்தில் வந்து ஒரு செவ்வாய் சனி இருக்குது அப்படின்னா, ஐந்தாம் பாவங்கிறது மிக முக்கியமானது. எதற்கு அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஐந்தாம் பாவம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், இப்படி பல வகையில் வந்து டெபாசிட், போட்ட டெபாசிட்டில் கிளைம் பண்ணி எடுக்கிறது அப்படி வச்சுக்கோங்களேன். ஏன்னா பல வகையில் பேசினாலும் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், அந்த டெபாசிட்டை வந்து நம்ம மெச்சூர்டாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அது கிளைம் ஆகிட்டே வரும். அந்த கிளைம் வரும்பொழுது தான் நமக்கு அந்த லாபம்லாம் கிடைக்கும். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதுதான் பூர்வம் புண்ணியம். அப்போ பூர்வம்னா என்ன, நம்ம மூதாதையர்கள் என்னென்ன கர்மாங்களை எல்லாம் பண்ணியிருக்காங்களோ, நல்லது பண்ணியிருந்தாலும் கெட்டது பண்ணாலும் எல்லாம் அதில் போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி வந்து இந்த புண்ணியம், இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கர்ம காரியங்கள், நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அப்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னா 4-5 ரொம்ப மிக முக்கியமான விஷயம். 4 சுகஸ்தாயர ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ 4 எது அப்படின்னா, அம்மா வழியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்கிறது லக்னாதிபதியும் பார்க்கணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சாரி, சுகஸ்தாயர பூர்வ புண்ணியஸ்தானம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த இடத்துல, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மிக முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா புத்திர தோஷத்தை கொடுக்கும். இந்த ஐந்தாம் பாவங்கிறது புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா சனிங்கிறது தோஷம், செவ்வாய்ங்கிறது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு உஷ்ணம். அப்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடையை ஏற்படுத்தி, ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போராட்டம், இல்லை அந்த விருச்சகராசியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரத்தில் போகும்போது தடைகளை கொடுப்பது, பிரிவினையை கொடுப்பது, சண்டை சச்சரவுகளை கொடுப்பது, வம்பு வழக்குகளை கொடுப்பது, இது மாதிரி பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் என்னென்ன பாவங்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும்னு இருக்குமோ அது எல்லாத்தையும் அப்படி தடைப்படுத்திடும். ஏன்னா எல்லாத்தையும் விரிவாக பேசணும்னு இந்த வீடியோவில் போட முடியாது, அதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன். சரி, இப்போ இந்த செவ்வாய் சனிக்கு வந்து சிறந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயம் வந்து இந்த செவ்வாய் சனி சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டுட்டே இருக்கும். அதாவது வாய், நம்ம வாய் சும்மா இருக்காமல் ஏதோ ஒரு வகையில் நல்லதாக ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவுகளை உருவாக்க கொடுக்குற மாதிரியே அடுத்தவங்களுக்கு கொண்டு போகும். அது ஒன்று அடுத்தவங்களால் நம்ம சஃபரம், இல்லை நம்மளால் அவங்க சஃபர் ஆகிற மாதிரி தான் அந்த போர்க்களம்ங்கிறது இருக்கும். ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன் இருப்பவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பரிகாரம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம் விட்டு கொடுத்துடணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து இந்த கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப மிக முக்கியம். இந்த கோபம் தான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரச்சனை உருவாக்கி கொடுக்கும் செவ்வாய் சனிக்கு. இந்த நவக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் சனி பரிகாரத்துக்கு முதல் மிக முக்கியமான விஷயம் என்ன, கோவப்படுறது முதல்ல அறவை தவிர்த்துடணும். நீங்கள் எந்தளவுக்கு கோவப்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் வந்து பெரிய லெவலில் உங்களை வந்து போட்டு வாட்டி எடுத்துடும். உங்களையே வந்து வெறுக்கிற அளவு கொண்டு வந்து போய் வச்சுரும், சண்டையை பெருசாக பண்ணி விட்டுரும். ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, செவ்வாயினுடைய கிரக கதிர்வீச்சு டேரக்டாக விழுற இடம் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆவினங்குடி முருகனையும், சனி அப்படின்னா மலை தத்துவம் கொண்டது, கடினத்தன்மை கொண்டது. சனி அப்படின்னாவே மந்தம், சனி அப்படின்னாவே தாமதம், சனி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ. அப்போ எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஸ்லோ, அந்த என்ன சொல்கிறது, வேகம் குறைவு அப்படிங்கிற விஷயத்தை எப்போ நம்ம எடுப்போம், எங்கேயாவது மலை மேல் ஏறும்போதோ ஓடும்போதோ, ஆரம்பத்தில் வேகமாக ஓடுவோம், போக 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 நம்ம வேகம் ஸ்லோவாகும். அப்போது எப்போ நீ மலை மீது கால் வைத்து ஏறுகின்றீர்களோ அப்போ சனியை வென்று நீ செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும். அப்போ அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனிமலை முருகன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆவினங்குடி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு பழனிமலை முருகனுக்கு காலையில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு படிக்கட்டிலையும் கற்பூரத்தை ஏற்றி முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி மேலே போய் பழனி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறது வந்து செவ்வாய் சனி சேர்க்கைக்கு மிகச்சிறந்த பரிகாரம். ஒன்று, செவ்வாயினுடைய சேர்க்கையை உடைக்கிற இடமே பழனி முருகன்தான், வேறு எங்கேயும் கிடையாது, அது ஒன்று படிச்சுக்கோங்க. ஒன்று, இன்னொரு இடம் ஒன்று இருக்குது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூந்தலூர் முருகன் நாச்சியார் கோவில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோவில் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூந்தலூர் முருகன் இருக்குது. ரொம்ப விசேஷமான ஒரு கோவில், சின்னதாக தான் இருக்கும் ஒரு கோவில். நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கூந்தலூர் முருகன் அப்படின்னாவே நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாவே வரும், கூந்தலூர் முருகன். இந்த கூந்தலூர் முருகனும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பழனிமலை முருகனும் செவ்வாய் சனிஸ் காம்பினேஷனை உடைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பரிகாரங்கள். அடுத்தது மூணு அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் அதெல்லாம் போக முடியல அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 போட்டு, நெய் விளக்கு போட்டு, துளசி மாலை சாற்றி தொடர்ந்து வழிபட்டுவாங்க. 9 சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு 9 நெய் விளக்கு போட்டு, துளசி மாலை சாற்றி வழிபட்டுவாங்க. 9 வாரத்தின் முடிவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடமாலை சாற்றி வழிபட்டீங்க அப்படின்னாவே இந்த கர்ம தோஷமானது உடையும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்ததான் நீங்கள்